நான் செல்வன், இலங்கை திருச்சபை யாழ் குருமுதல்வர். உத்தேச நிகழ்நிலை காப்பு சட்டமூலம் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் சொல்லுவது எங்களுடைய விசுவாசம் சார்ந்ததாக இன்றைய காலகட்டத்துக்கு தேவையாக இருக்கிறது. இன்று காலை பாராளுமன்றத்திலே இந்த உத்தேச நிகழ்கால நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் வாக்கெடுப்புக்கு விவாதிப்பதற்கு எடுக்கலாமா என்று கேட்கப்பட்ட பொழுது, இன்று காலையிலே உத்தேச நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலாமா என்று கேட்கப்பட்ட பொழுது, அதற்கு 83 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள், 50 பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே முக்கியமாக இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் எவ்வளவு தூரம் எங்களுடைய உரிமைகளை தடுக்கிறது, மனிதத்தோடு வாழ்வதற்கு அச்சுறுத்தலாகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது தவறு என்று ஏற்கனவே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் அதனுடைய அறிக்கையிலே 27/9/2023 அன்று வெளியிட்டிருந்தது. ஏனென்றால் இது நாங்கள் எங்களுடைய உரிமைகளோடு யதார்த்தத்திலே வாழ எங்களுக்கு சந்தர்ப்பத்தை இல்லாமலாக்குகிறது என்பது மிகவும் முக்கியமானது. இங்கே நாங்கள் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. சமூக ஊடகங்களின் சுதந்திரமான செயற்பாட்டை முழுமையாக நிராகரிப்பது பொருத்தமானதா? ஊடகவியலாளர்களின் சுதந்திரமான செயற்பாட்டிற்கு நாம் கொடுக்கும் பெறுமதி என்ன? ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட ஒரு ஆணைக்குழு சட்ட அதிகாரம் அனைத்தையும் தங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு செயற்படுவது பொருத்தமானதா? அது ஜனநாயகமா? இந்த நிகழ்நிலை ஒழுங்குக்கு அமைய பயனாளர்களுடைய அடையாளங்கள் கூறப்படும். அவை பயனாளர்களுடைய அடையாளங்கள் கூறப்பட்டால் அவருடைய தனி உரிமைக்கு என்ன நடக்கும், அவருடைய பாதுகாப்புக்கு என்ன நடக்கும்? இன்று நாட்டிலே வளர்ந்து வருகின்ற டிஜிட்டல் பொருளாதார தொழில் வாய்ப்புகளுக்கு என்ன செய்ய போகிறோம்? எத்தனையோ பேர் இதை தங்களுடைய வாழ்வாதாரமாக எடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இது அச்சுறுத்தலாக வரப்போகிறது. ஆகவே இந்த நேரத்திலே இதற்கு எதிராக 51 வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டன. அப்பொழுது உச்சநீதிமன்றம் அங்கே சொல்லி இருக்கிறது சில திருத்தங்களை செய்ய வேண்டும், அந்த சில திருத்தங்களோடு தான் இவற்றை விவாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் என்னென்ன திருத்தம் என்பது மக்களாகி எங்களுக்கு தெரியாது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நேற்று தெரியுமோ தெரியாது. இன்று காலை இது பாராளுமன்ற விவாதத்துக்கு வருகிறதாம். இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை ஆழமாக பார்க்க வேண்டும், எங்களுடைய பாராளுமன்றத்திலே ஒரு முரண்பாட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், ஒரு சட்ட மூலம் வருகிற பொழுது அது சட்டமாக்கப்படுவதற்கு போதுமான அவகாசம் இருக்கிறதா? அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதை எப்படி அதை பார்க்கிறது என்ற பிரச்சனை இருக்கிறது. எல்லா சட்டமும் எல்லாருக்கும், எல்லா சட்ட மூலங்களும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும், வெளிப்படை தன்மையோடு வருகிற பொழுதுதான் அது விவாதிக்கப்பட்டு அது முறையான முன்னெடுப்புகளுக்கு போகும். ஆகவே இங்கே இந்த முறையே பிழை, இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் கொண்டு வரப்படும் முறையே பிழை, அதனுடைய உள்ளடக்கமும் பிழை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும், அதை பார்க்க வேண்டும். நான் ஒரு சமய தலைவராக சமய விழுமியங்களின் அடிப்படையிலே இதை பார்க்கிற பொழுது இதிலே இல்லாத சமய விழுமிய தன்மையை சொல்ல முடிகிறது. ஜனநாயகத்துக்கு இடமில்லை, மனித உரிமைகளுக்கு இடமில்லை. அதோடு கூட இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்திலே சில சரத்துகள் சமயங்களை பற்றி சொல்லுகின்றது. ஒரு ஒரு அந்த சமயங்களுடைய உரிமைகளை பற்றி, அல்லது ஒரு சமயம் அவர்கள் வழிபடுகின்ற பொழுது அல்லது அவர்கள் ஒரு கூட்டத்தை வைக்கிற பொழுது இன்னொரு சாரார் வந்து அதற்கு எதிராக ஒன்றும் கதைக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இதனை ஆழமாக பார்க்கிற பொழுது, மேலாளை பார்த்தால் எல்லாம் நல்லது போல இருக்கலாம், ஆனால் ஆழமாக பார்க்கிற பொழுது மிகவும் பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய குருந்தூர் மலை பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஏற்கனவே சைவ சமயம்தான் இருந்தது, அது அவர்களுடைய புனித இடம். ஆனால் அதுக்கு பிறகு பௌத்தர்கள் வந்து தங்களுடைய புனித இடமாக பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற அதனுடைய அவர்களுடைய வழிபாடு அல்லது அவர்களுடைய செயற்பாடு நடக்கிற பொழுது இந்த சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் போய் இது தவறு என்று சொன்னால் இந்த சட்டம் மூலம் சட்டமாக்கப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சமய நடவடிக்கையை அவர்கள் சீர்குலைத்தார்கள் என்ற சரத்து தான் அங்கே வரும். ஆனால் அது அல்ல உண்மை. அதே போலவே இன்னொரு சரத்திலே இது இந்த இதிலே, அதாவது இந்த மெய்நிகர் வழியாக வருகின்ற ஒரு செய்தி யாருக்கும் காயத்தை ஏற்படுத்தினால் அது பிரச்சனை என்று இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. யாருக்கு காயம் எப்படி வரும் என்று எப்படி முடிவெடுப்பது? அதற்கு சட்ட மூலங்கள் வருகிற பொழுது வரை விளக்கணங்கள் வேண்டும்.
இந்த கருத்துடைய வரைவிலக்கணம் இதுதான், இதனுடைய விளக்கம் இதுதான் என்று சொல்லப்பட வேண்டும். ஆனால் அது இங்கே சொல்லப்படவில்லை. வரைவிலக்கணங்கள் இல்லாதபடியால் இதிலே என்ன கருத்தோடு எது பார்க்கப்படுவது என்பது பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த உத்தேச நிகழ்கால நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் மீளப்பெற வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்னவும் செய்ய முடியாது. முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் இதை பற்றி ஆழமாக விவாதித்து இது அர்த்தமில்லாதது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அது அல்லது திருத்தங்கள் கொண்டு வருவதென்றால் என்ன திருத்தம் கொண்டு வரலாம்? தனிப்பட்ட முறையிலே நான் என்றால் எந்த ஒரு திருத்தமும் கொண்டு வந்து இதை சரிப்படுத்தலாம் என்று நினைக்கவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் திருத்தத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் அந்த திருத்தங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுதுதான் இது பொருத்தமா என்று பார்க்கலாம். இதை பற்றி கதைக்கிற பொழுது பலரும் சொல்ல பார்ப்பது, இந்த ஆன்லைனுக்கு கூடாக இந்த மெய்நிகர் வழியாக பெண்கள் சிறுவர்கள் அவர்களுக்கு எதிராக வன்முறை இழைக்கப்படுகிறது, அல்லது காசு மோசடி நிதி மோசடி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவற்றை கையாளுவதற்கு எங்களிடம் வேறு சட்டங்கள் இல்லையா? இருக்கிற அந்த சட்டங்களை நாங்கள் பாவிக்கலாம் தானே? ஏன் அவற்றை விட்டு விட்டு இதற்கூடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று பார்க்க முனைகிறோம்? ஆகவே இந்த உத்தேச நிகழ்கால காப்பு சட்டம் எந்த விதத்திலும் பொருத்தமானதல்ல. அல்ல, இன்னும் சொல்ல வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று, எங்களிடம் இன்று இருப்பதாக சொல்லப்படுகின்ற சில உரிமைகள் கூட இதனாலே பறிபோய்விடும். ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய நிகழ்கால அரசியல் அமைப்பினுடைய கடுமையான முரண்பாடுகள் இதிலே இருக்கிறது. குறிப்பாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்களின் இறையாண்மை, மக்களின் நீதித்துறை அதிகாரம் என்பவற்றை மீறுகிறது. அத்துடன் தெளிவற்ற தன்மை பிரச்சனையாக உள்ளது. முறையான வரைவிலக்கணங்கள் இல்லாததும் இன்னொரு பிரச்சனை. சிந்தனை, மனச்சாட்சி மற்றும் மத சுதந்திரம் ஆகியவை கூட அடிப்படையிலே உத்தரவாதம் இல்லாமல் ஆக்கப்படுகின்றன. ஆகவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பேணப்படுவதற்காகவும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் இருப்பதற்காகவும், பேச்சு சுதந்திரம், வெளிப்படுத்தும் சுதந்திரம் போன்றவை இருப்பதற்காகவும், அவர்கள் விரும்புகிற ஒரு தொழிலை சுதந்திரமாக செய்வதற்காகவும் இந்த சட்டம் மூலம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். முழுமையாக இதனை பார்த்தால் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, வாழ்வாதார முயற்சிகளுக்கு கூட எதிரானது. ஆகவே இவற்றை நாங்கள் தவறு என்று சொல்லுவதும், இவை சமய விழுமியங்களின்படி பொருத்தமற்றது என்பதை சொல்வதும் தான் மிகவும் முக்கியமானது. நன்றி.